ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. ஆஃப்டர் லாங் டைம் நம்ம வந்து இன்னொரு வீடியோ போட போகிறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வீட்டில் லாக்டவுன் அந்த டைமில் இருக்கும்போது பைக்ஸ்லாம் ஐடிலாக இருந்திருக்கும். ஸோ வந்து நிறையா பைக்ஸில் வந்து பேட்ரி ட்ரெயின் ஆகும். ஸோ பேட்ரி ட்ரெயின் ஆச்சுன்னா நீங்கள் வீட்லேயே எப்படி சார்ஜ் பண்ணி அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் வந்து இது. ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வந்தோம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எஃப்சி வெர்ஷன் 3. ரொம்ப நாள் அப்படி நின்றுருந்தது பாருங்கள், சுத்தமாக பேட்ரி டவுன் ஆயிடுச்சு. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு 350XL. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சரி, எதுவுமே ஆனே ஆக மாட்டேங்குது, நோ ரெஸ்பான்ஸ். சாரி ஃபார் த பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் கைஸ். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் வந்து லைட் எரிய மாட்டேங்குது. நீங்கள் எஃப்ஜி பார்த்தீங்கன்னா எஃப்ஜியில் வந்து கிக் ஸ்டார்ட் கிடையாது, வந்து எலக்ட்ரிக் ஸ்டார்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக நம்மளே தள்ளி ஸ்டார்ட் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் தம் நோ இது, இந்த டெக்னிக் வந்து. ஸோ வந்து அதையும் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஏன்னா என் எஃப்ஜிலையும் வந்து பேட்டரி கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆயிடுச்சு, பிகாஸ் ஒரு 15 days ஸ்டார்ட் பண்ணாதனால. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் டிஸ்பிளே ஆன் ஆகுது, பட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்டார்ட்டு சுத்தமாக இதாக மாட்டேங்குது. ஸோ இது வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது காமிக்கிறேன். ஸோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் என் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஸோ மை பிரதர் இஸ் கோயிங் டு ட்ரை நவ். வண்டி வந்து ட்ரை பண்ணாப்ல, நான் இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டுருந்தேன், கூப்டாப்பில் ஹெல்ப்புக்கு வேணும் அப்படின்ட்டு. அதனால் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் வாங்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தம்பி சொன்னாப்ல, மாதிரி கரெக்டாக சொன்னாப்ல. தம்பி பேர் என்னப்பா? தம்பி பேர் சாஷத் தருண். சாஷத் தம்பி கரெக்டாக சொல்கிறாப்ல, ஏதோ யூடியூப்பில் ஏதோ வீடியோ போடணுன்றாப்ல, அதனால் வந்து இதோட ஹெல்ப் கேட்டாப்ல. சரி அதான் வந்து சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு பார்த்துருக்கேன். நல்லா சாப்பிட்ணுங்க, இன்றைக்கி கல்றதுக்கு இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டேன். இல்லாட்டி வந்து 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. என்ன சரி வந்து உட்காந்துக்கோங்க வண்டியில், நல்லா பேட்டரி சுத்தமாக விட்டு லைட்டே எரியல. முக்கியமாக வந்து கிளச்ச ஃபஸ்ட் கியரில் போட்டு கிளச்ச நல்லா பிடிச்சிக்கோங்க. என்ன நல்லா பிடிச்சிட்டு நல்லா இருக்கிற போட்டு எல்லாம் வச்சு நல்லா வந்து உட்காந்துக்கோங்க. நல்லா லாங்காக ஒரு ஃபுல் ஃபோர்ஸ் தரணும் அப்படியே. ஆக்சுவலாக இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆச்சு லைட்டாக, எனக்கு தெரிஞ்சு இன்சைடு வந்து தள்ளிட்டு வரும்போது ஸ்டார் ஆயிடுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சீ. So finally guys, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். என்ன பண்ற? லைட் வந்து எரியுது, வந்து சார்ஜர் நார்மலாக இருக்குது, சார்ஜ் ஏறி இருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி லைட்டும் ஒர்க் ஆகுது. ஸோ வந்து இப்போ அப்படி ஃபேட் ஆகுது பாருங்கள். இப்போ அப்படியே பேட்டரி கொஞ்சம் குறைஞ்சி, நான் ஒரு இப்போ கொஞ்ச நேரம் ஒரு 2-1 மணிக்கு கூட நான் ஓட்டலாம், அதனால் இப்போ ட்ரெயின் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் கியரில் போட்டுருங்க வண்டியை போட்டுட்டு
அங்கேருந்து நான் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணேன். முக்கியம் கிளச்சு பிடிச்சிக்கணும், கிளச்சு பிடிச்சி வண்டி மூவ் பண்ணணும். அங்கேருந்து நான் வரேன். ஓகே கைஸ், வண்டி ஃபைனலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா நண்பர்கள், பார்த்தீங்களா நண்பர்களே, இப்போ ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்பி அப்படி வந்தோடனே ஃபஸ்ட் டேலேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது மாதிரி தான். ஸோ வந்து கிக் ஸ்டார்ட் இல்லாத வெஹிக்கிள்ஸ் எல்லாருக்குமே வந்து இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆமாம், 15 நியூட்ரலில் போட்டேன், நியூட்ரலில் போட்டு அப்படியே ஐடியில் விட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. 10 மினிட்ஸ் அப்போ தான் பேட்டரி சார்ஜ் ஆகும். ஸோ